ஹாய் மக்கா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இது நம்ம சேனல் டிராவல் வித் ராமன் சார். இந்த எபிசோடில் வந்து நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு குட்டி ஹோட்டல், நிறைய பேர் வராத தெரியாத ஒரு ஹோட்டல். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்குது. ஸோ ஹோட்டலோட போர்டு பாருங்கள், ஹோட்டலோட பேர் வந்து ஆற்றுதீரம். என்னெல்லாம் இங்கே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, நார்மலான மீல்ஸு, ஸோ கேரளா டைப் மீல்ஸு, ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து கப்பா கிழங்கு வந்து, அப்புறம் மீன் குழம்பு, தலைக்கறி, இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே தான் நான் வந்து பெரிய பெரிய தலையா வச்சு தருவேன் சொல்லியிருந்தாங்க. யாமஜி பாப்போம் உள்ள எப்படி இருக்குன்னு. உனக்கு என்ன தேவையோ அதை வந்து சொன்னா சடனா நம்ம முன்ன வச்சே வந்து பொறிச்சு இல்லை வந்து கறி வச்சு வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு முன்னால வந்து அங்க ஃபுட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னால வந்து நம்ம வந்து லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன். எங்க மூஞ்சி எவ்வளவு நேரம் தான் பாத்துட்டு இருப்பீங்க, நீங்க கொஞ்சம் லொக்கேஷன் பாருங்க. இதுதான் ரோடு, எவ்வளோ அழகாக ரெண்டு சைடும் வந்து இந்த டேம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஸோ அமேசிங். இதில் ஒரு கிணறு இருக்கு பெருமச்சி, கிணறுல இருந்து அங்கிருந்து அந்த மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க போல இருக்கு. ஆமாம், ஹோட்டலுக்கு ரைட்டு. வாவ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்கள் அப்படியே இயற்கையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே சாப்பிடணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வரலாம். இங்கே இன்னொரு ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ், அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒரு ஹோட்டல். பட் வந்து அந்த ஹோட்டல் வந்து இந்த கொரோனாதுக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 65 வயசுக்கிட்ட ஆகுது. ஸோ அதனால் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இப்போதான் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இங்கே இந்த ஹோட்டலும் நீங்கள் வந்து சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். வா, இப்பவே இப்படி இருக்குன்னா கரெக்டா. இப்ப வந்து டைம் பாத்தீங்கன்னா 2:06 கரெக்டா லஞ்சுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா இந்த டைமே வந்து இந்த ஏரியா கிளைமேட் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இதே வந்து நம்ம மார்னிங் ஒரு 6 to 7 o'clock எல்லாம் வந்திருந்தாச்சுன்னா உண்மையாவே பனியெல்லாம் சூழ்ந்து மூடி வேற லெவல்ல இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பைக்கர்ஸோட ஃபேவரேட் ஸ்பாட்டாக வந்து இந்த நட்டா இப்போ இருந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் வந்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க, வேற லெவலில் இருக்கும். நிறைய பேரோட ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. டிராஃபிக்கும் கம்மியாக தான் இருக்குது இந்த இடம், இந்த லொக்கேஷனுக்கு. ஸோ ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இது இப்போ குத்தி கிழிச்சிடும் போல இருக்கு நம்மளா. இப்போ இந்த ஹோட்டல் வந்து சிட்டார் டேம் 2 இருக்குல்ல, சிட்டார் 2 டேமுக்கு கீழே தான், அந்த கரையில் தான் இருக்குது. ரோட்டில் இருந்து இது வந்து கீழே பார்த்து தான் இருக்குது. போர்டு மட்டும்தான் வெளியில் சின்னதாக இருக்குது. ஆனால் ஹோட்டல் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. சிம்பிள் பையா, ரொம்ப சிம்பிளான நார்மலான ஹோட்டல். உள்ளே போய் பார்க்கலாம். சும்மா ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் கீழே தான் வந்திருக்கும். மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு சூப்பராக இருக்குது. முன்னாடியெல்லாம் நிச்சயம் முன்னாடியெல்லாம் இப்படி நடந்து வந்து அந்த லாஸ்ட் வர போகலாம். இப்போ தண்ணி வந்து அதிகமானதுனால இங்கேருந்து இறங்கவே முடியலை, அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது. உள்ளே போய் சாப்பிட்லாம். நம்ம உள்ள ஃபிஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெரிய மீனாக வந்து வாங்கியிருக்கோம், பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆவி பறக்க சுட சுட சாதம், கிழங்கு கொஞ்சம் போல வைங்க, கொஞ்சம் மாப
மாதிரி வந்து மக்களே வந்து ஹோட்டல்ல வந்து நமக்கான ஃபுட் எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நீங்க பாத்துருப்பீங்க மாண்டேஜ்ல வேற லெவல்ல இருக்கு, தாறுமாறா. இது என்ன மச்சி, எதோட தலை மச்சம்? இது வந்து ஒரு பெரிய மீனோட தலை. இது வந்து கட்லா மீன், கட்லா மீனோட பெரிய தலை. அப்புறம் இவ்வளோ பெரிய தலைன்னு நீங்களே பாருங்க. அப்படி க்ளோஸ் அப்பா, அப்படியே வா. அவ்வளோ பெரிய தலை. அப்புறம் வந்து இது வந்து ரோகு மீன், ரோகு மீன் பொறிச்சது. ஒரு முழு மீனை அப்படியே பொறிச்சிருக்காங்க, வாலை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, மீதி மொத்த மாட்டே பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து சோறு, அப்புறம் கொஞ்சம் கப்ப கிழங்கு, அப்புறம் அவியல் இருக்குது, நெல்லிக்காய் இது இருக்குது. இது என்னதுதான் காந்தாரி மிளகு சம்மந்தி வச்சுருக்காங்க. ஸோ சுள்ளு காட்டமாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எதை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன குழம்பு இருக்கு? ஏன் மீன் குழம்பு அக்கா? கறி மீன் கிரேவி இருக்கு. மீன் கிரேவி விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கலரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கு. ஓகே, எனக்கு என்னமோ இந்த கலரை பார்க்கும்போது நல்லா காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குன்னு, ரெட்டிஷாக இருக்குண்ணா. அப்போ எவ்வளோ காரமாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கிரேவி வந்து உண்மையிலே ரொம்ப காரமாக இருக்குது. நார்மலாக வந்து மீன் கிரேவி சாப்பிட ஆசைப்படாமல் எல்லாமே வந்து சுள்ளு நச்சுன்னு சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மறக்கிற எடுத்து ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த காரம் அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது டேலி ஆகும். ஸோ மீன் சாப்பிட்டு அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கனே தெரிலையே. எப்படி இருக்குன்னு நல்ல சாஃப்டா நல்லா வந்துருக்கு மக்களே. ஆமா சண்டு பாப்போம். உண்மையாவே ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது அவங்க தொட்டாலே தெரியுது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த ரோகு மீனில் வந்து கொஞ்சம் முள் கொஞ்சம் உள்ள வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மொத்தமாக விட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும். ஸோ உள்ளெல்லாம் நல்லா மசாலா ஆட் ஆகி சூப்பராக நச்சுன்றது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மீனாக இருக்கட்டும், இந்த மீனாக இருக்கட்டும், இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா மீனுமே வந்து நம்ம பார்த்தோம்ல பின்னாடி இருக்க டேம் சிட்டார் டூ டேம் இருக்குல்ல, அந்த சிட்டார் டூ டேமில் இருந்து தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணி விட்டுக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்த வழி வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்த வழியை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இதான் வந்து நாங்கள் வந்த வழி. ஸோ ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். பட் வந்து இங்கே கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இங்கே சூப்பராக அந்த வியூ பாயிண்ட்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் ரோடு வந்து பண்ண மொக்கையிலையும் பண்ண மொக்க ரொம்ப மொக்க. ஆனால் வேற எங்கேயோ ஒரு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தானே ராமு, வேற எங்கேயும் ஜிபிஎஸ் பார்த்து ஜிபிஎஸ் வந்து எங்களை வந்து ஏமாத்திட்டு. ஸோ அதான் வெளியே காமிச்சு லொகேஷன் சூப்பராக இருக்கு. அம்மா ஸோ இதுதான் லொகேஷன். லெஃப்ட் போனா இல்ல அது ஒரு கல்கோட் சோ வந்த வழியை நீங்க பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு கரடு முரடா இருந்துச்சு அப்படின்ட்டு. தயவுசெய்து இந்த ஜிபிஎஸ் பார்த்து நீங்க வராதிங்க. இது ஆக்சுவலா களியல்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தாலே போதும் நெட்டாகு. களியல் ஜங்ஷன்ல இருந்து இங்கதான் இருக்கு இந்த கடை. அந்த கொஞ்சம் தள்ளி போனா இந்த காயல் ஒரு குண்டுக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து இந்த மேப் லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் பாருங்க கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம வந்து களியை டேஸ்ட் பண்ணிடலாம். நான் இதுவரைக்கும் களியை டேஸ்ட் பண்ணல. மொத்தமா அப்படியே எடுத்து போயிடலாம்.
எவ்வளோ பெரிய பக்கத்தில் எவ்வளோ பெரிய தலைன்னு பாருங்க. கப்பா தலை டேஸ்ட் பண்ணியிருக்கியா மஞ்சி? தலை சாப்பிட்ருங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய தலை சாப்பிட்டதில்லை. இதுவும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த கொழுப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் எல்லா கடைகள்லையும் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தலை வந்து கிடைக்காது. நிறைய பேர் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ நெட்டாவில் வந்து இதுதான் ஃபேமஸ். இவ்வளோத்துக்கு பெரிய தலை சூப்பராக கிடைக்கும். மீனோட கண்ணு, அப்புறம் இது வந்து அந்த கொழுப்பு கூட சேர்ந்த கொழுப்பு. மீனோட கண்ணை சாப்பிடுவோம். அறமாறு மீனோட கண் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கு மஞ்சி? சதா கடல் மீன் சாப்பிட்ற மாதிரி தான். அந்த கொழுப்போட சேர்ந்து கடல் மீனில் எப்படி சாப்பிடுவோமோ அதே போல் தான் இருக்குது. அந்த கொழுப்பு தான் அந்த லிக்யூட் வந்து ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தலையிலே வந்து ரொம்ப பிடிச்சது அந்த இதுதான். ஓ, இங்கே வந்து மீன் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்லோபியா இந்த மாதிரியெல்லாம் நிறைய மீன் இருக்குது. 100-120 அந்த மாதிரி சைஸ்லேருந்தே தர்றாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண இந்த பெரிய மீன் வந்து 250 ருபீஸ். அப்புறம் இந்த பெரிய தலை அப்படிங்கிறது வந்து 100 ருபீஸ் தான். உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் வந்து ரைஸ் மட்டும் சாப்பிட்டு போனோம் அப்படின்னா வெறும் 50 ரூபாய்க்கே நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். இந்த மீன் ஒன்றும் இல்லாமல் வெறும் கறி கிரேவி மட்டும் வச்சு சாப்பிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் திருப்தியாகிட்டு. இதுதான் அந்த தலையோட மண்டை. இதை வந்து சாப்பிடும்போது உண்மையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடல் மீன்லலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, சைடில் உள்ள சதையெல்லாம் எடுத்து தள்ளிட்டு இந்த மண்டையை வந்து சீவ் பண்ணி சாப்பிடும் போது உண்மையில வேற லெவலில் இருக்கும். ராம் வந்து சீவ் பண்ணி காட்டும். ஆக்சுவலி மகளே நீ வேணும் போத்தாக விட்டுருக்கான். நான் இது வரைக்கும் தலை வந்து சாப்பிட்டதே கிடையாது. இவன் தான் நின் தலை சூப்பராக இருக்கும். ஸோ எங்கே எப்படி எலும்பு இருக்குன்னே தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சைடெல்லாம் எடுத்து தள்ளிட்டு இதுதான் தலை. சரியா இதான் தலை. இதெல்லாம் எடுத்து மாற்றிட்டு நச்சுன்னு கடி, முடிகடி முடிகடி அடுத்து முடிகடி. இந்த இடம் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடமா? ஆமாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் பெரிய மீனானாலும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். சின்ன மீன்கள்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ராம் முத முதல்ல ஒரு மீனோட மண்டை சாப்பிட போகிறோம். பார்ப்போம், அடி கடித்து முறிச்சிருக்கு. இன்னும் உள்ளே விட்டு கடி. இது ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது எலும்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவன் ஈஸியாக கடிச்சிட்டான். அந்த அளவுக்கு அது சாஃப்ட். எப்படி நல்லா முரு 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 முருன்னு நீ ஒரு கடி கடிச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த கடையில் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா கிட்ட வாமிஜி, இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தான். இந்த சின்ன குட்டி குட்டி காட்டு நெல்லிக்காயில் பண்ணியிருக்காங்க. உண்மையாக வந்து நல்லா ஊற போட்டு நல்லா மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாரு. அது ரொம்ப நாள் ஊற போட்டிருக்காங்க. ஆமாம், நல்லா சாஃப்டாக இருக்குது. உண்மையாகவே அதில் ஒன்று எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்டோன்னா சாப்பாடுலாம் தானாக இழுக்கும் அப்படியே. இன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி. ஸோ இப்படி ஒரு இயற்கை அழகான சூழ்நிலையில் வந்து இருந்து சாப்பிடும்போது உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்குது. பேக்ரவுண்டில் மழையும் பெஞ்சிட்ருக்கு. ஒரு சில்லான ஒரு கிளைமேட்டு. நெட்டானாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், கேரளா பார்ட்ரு, கன்னியாகுமரி கேரளா பார்ட்ரு. பார்டர் தாண்டி கொஞ்சம் தாண்டி தான் இருக்குது இந்த கடை. சூப்பராக ஒரு ஓரத்தில் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். டைமிங்கு நான் சொல்லிடுறேன். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இங்கே இருக்கும் சாப்பாடு. உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே கடல் மீன் கிடைக்காது, வெறும் இந்த டேமில் உள்ள மீன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேமில் உள்ள மீன் விரும்புகிறவங்க மட்டும் நீங்கள் இந்த கடைக்கு வந்து சாப்பிடலாம். நீங்கள் வாங்க. நீங்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன மீன் சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஃப்ரை பண்ணி சுட சுட உங்களுக்கு தருவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே வந்தே சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா மீனையும் வந்து மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மீனை செலக்ட் பண்ணி ருசிச்சு பார்க்கலாம். ஸோ கூட வந்து கப்பா கிழங்கு தர்றாங்க. கப்பா கிழங்குக்கு இந்த காந்தாரி மிளகு சம்மந்தி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இந்த பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து நாங்கள் வந்து ஒரு பிளேட் நிறைய கிழங்கு சாப்பிட்டோம். ஏன்னா ஷூட்டு கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு. பசி பயங்கரமாக இருந்துட்டு இருந்ததுனால நாங்கள் ஆல்ரெடி ஒரு பிடி பிடிச்சிட்டோம் தடைக்கறி வச்சு கிழங்கு. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிட்டுருக்கோம். இந்த காந்தாரி மிளகு சம்மந்தி உண்மையிலே பயங்கர காரமாக இருக்குது. தலைக்கறியை விட பயங்கரம் உப்பு
உப்பும் நல்லா இருக்குது, மிளகும் நல்லா இருக்குது, உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த ஹோட்டலை காட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வந்தோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க் எல்லாமே கொடுக்குறோம். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் லிங்க்கு கிளிக் பண்ணி கூட வேணாம். கலியல் ஜங்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இங்கே வந்துட்டா போதும். நெட்டா ரூட்டுக்கு ஒரு டேர்னிங் தாண்டி இந்த கடை இருக்குது. ஆக்சுவலாக அந்த அந்த சைடு நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பிளேஸ் தான், அதே ஸ்பாட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த கடை எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மக்களே வந்து மறக்காமல் ட்ராவல் வித் ராமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் இன்னும் மேல் மேலே வளர்ந்துட்டு இருக்கோம். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, கிளம்புறோம். பை பை.